ஆட்சியாளர்கள் கூட்டம் கூடும்போது ஆயிரக்கணக்கில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் முகக்கவசம் அணியாமல் கூடும்போது அங்கே கொரோனா பரவாது. ஆனால் கிராம தேசத்தின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய கிராமங்களில் ஆகஸ்ட் அக்டோபர் 2ஆம் தேதி கூடக்கூடிய அந்த கிராம சபையினால் கொரோனா பரவும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கிராம சபையை ரத்து செய்திருக்கிறது தமிழக அரசு. அதற்கு மக்கள் நீதி மய்யம் தொழிலாளர்கள் அணி சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்ப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்றுவிடும் என்கிற எண்ணத்தில் இந்த தமிழக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். மத்தியிலே மிருகபலத்தோடு இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசு விவசாயத்தை முடக்கக்கூடிய வகையிலே வேளாண் மசோதாக்கள் என்கிற பெயரில் கருப்பு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. இந்த சட்டத்திற்கு எதிராக கிராம சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்கின்றதை குறித்து கேள்வி எழுப்பக்கூடும் என்கின்ற அச்சத்தினாலும் தமிழக அரசு இந்த கிராம சபையை ரத்து செய்திருக்கிறது. அதற்கு மீண்டும் ஒரு முறை மக்கள் நீதி மய்யம் தொழிலாளர் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.